ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவந்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற கேஸ்கட் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் விசில் வராது. அப்போது அந்த கேஸ்கட் எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா குக்கர் நல்லாவே விசில் வரும். ஸோ என்னோடய அடுத்த டிப், நம்ம ஒயிட் க்ளோத்ஸ் துவைக்கும் போது அந்த ஒயிட் க்ளோத்ஸ் எல்லாமே நம்ம ஹாட் வாட்டரில் 2 மூடி வினிகர் விட்டுட்டு அதில் வந்து சோக் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஒயிட் க்ளோத்ஸ் எல்லாம் டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணோன்னா வெள்ளை துணியெல்லாம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகவே இருக்கும். அடுத்தது, ப்ரெஷர் குக்கர் நம்ம வந்து தண்ணி ஊற்றி உள்ள பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் தண்ணி ஊற்றும் போது 1 பீஸ் புளி அந்த தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் வச்சு ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் விசில் வந்ததுன்னா அந்த ப்ரெஷர் குக்கர் பேஸ் கருப்பாகாமல் வெள்ளையாகவே இருக்கும். அடுத்தது, நம்ம வந்து நார்மலாக கையில் துணி துவைக்கும் போது லாஸ்ட்டாக அலசுவோம். அந்த மாதிரி அலசும் போது அலசுகிற தண்ணியில் 1 few drops ஆஃப் கிளிசரின் ஊற்றி நம்ம வந்து துணியை அலசினோம்னா துணியில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய அடுத்த டிப், நீம் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றினோன்னா நம்ம படுக்கிற ரூமில் ஒரு அகல் விளக்கில் ஃபுல்லாக நீம் ஆயில் ஊற்றி அதை விளக்கேற்றினோன்னா நம்ம தூங்கும் போது உள்ள ரூமுக்கு போகும்போது கொசுக்கள் இருக்கவே இருக்காது. இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நான் ட்ரை பண்ணி பார்த்த ரிசல்ட் தான். அடுத்தது, வாஷ்பேசனில் நம்ம டேப் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு ஸ்டெயின்ஸ் வந்துடும். அந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் வரும்போது நம்ம அந்த ஸ்டெயின்ஸ் எப்படி எடுக்கலாம்னா, லெமன் 1 piece of lemon எடுத்து அந்த டேப் மேலே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ப்ரெஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணோன்னா டேப்பு புதுசு மாதிரியே ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற கோல்கேட்டோ இல்லை என்ன பேஸ்ட்டோ யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்து நம்ம டேப்பில் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணோன்னா டேப் வந்து புதுசு மாதிரியே ஆகிடும். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய அடுத்த டிப், சேப்பங்கிழங்கு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ப்ரெஷர் குக் பண்ணி விசில் விடுவோம். ஸோ அந்த மாதிரி விசில் விடும்போது சம்டைம்ஸ் குழஞ்சி போயிடும். அப்படி குழஞ்ச கிழங்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு 1-15 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகும். ஈவன் நீங்கள் அரிசி மாவு போட்டு கூட ரோஸ்ட் பண்ணால் நல்லா முறுமுறுன்னு வரும். தேங்காவையும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் தேங்காய் கெடாமல் இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.